சாமியே உள்ள போயிட்டான். இவனுங்க ஆர்ப்பாட்டத்தை பாத்தீங்களா? சுவாமிஜி ஓய்வெடுக்க போறாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. சரி சரி எல்லாரும் கிளம்புங்க, சுவாமிஜி ரொம்ப களைப்பா இருக்காரு, அவர் ஓய்வெடுக்கணும். எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. ஆமாடா, பெரிய கொத்தனார் வேலை பாத்துருக்காரு, இப்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லு. கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. இவங்கெல்லாம் சாப்பிடுறதே நேஷனல் வேஸ்ட் பூச்சிமா. இவனுக்கு ரத்தன கம்பளை வர இருப்பாரு. கிளம்புங்க கிளம்புங்க, சுவாமிக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுக்கட்டும். கிளம்புங்க, போங்க போங்க போங்க, எல்லாரும் போயிட்டு அப்புறமா வாங்க. கிளம்புங்க போங்க. சாமிஜிக்கு ஜெய்யா, வேலை வெட்டி இல்லை போல அவனுக்கு. புஜிமா உள்ள என்ன பண்றாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுமே. ரெஸ்ட் எடுக்கா, பெட்ரூம் தான் போயிருப்பான். பெட்ரூம் மேல தானே இருக்கு. ஆமாங்க. தப்பா கேப்பா இருக்கட்டும், வயிறு வச்சு பங்கம் பண்ணிடுறேன். அத்தை நீங்க போங்க, நாங்க அப்புறம் வரோம். சரிங்க மாப்பிள்ள. சுவாமிகளுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பகவான்ஜி, நாம நெருக்கமா பேசணும். ஸ்திரீகள் இருக்காங்களே, இவங்களை சொல்றீங்களா? இவர்கள் அனைவரும் என்னுடைய பிரதான சீடைகள். சீடைகள் இல்லடா, பெத்தவங்களை மறந்துட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்களே, இவங்க பீடைகள். மோட்சம் தேடி வர பெண் சீடர்களை எப்பவும் என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? சொன்னா வைக்க கர்ற விட்டுறா. பெண்களால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீங்கள் மனம் விட்டு பேசலாம். பகவான்ஜி, நீங்க சொன்னபடியே பிசினஸ் பண்ணி நிறைய லாபம் வந்திருக்கு. என்னால முடிஞ்சது 50 லட்சம் காணிக்க. சுவாமிஜிக்கு என்னோட காணிக்க 30 லட்சம், என்னோட காணிக்க 10 லட்சம். சுவாமிஜி, இதுல 10 கோடி இருக்கு, பாதி உங்களுக்கு பாதி எனக்கு. என்னங்க பாதி உங்களுக்கு பாதி எனக்குங்கிறானே, அப்படின்னா என்ன? கருப்ப வெள்ளையாகிற முச்சிமா. உங்கள் எல்லாருடைய அன்பையும் பாராட்டுறேன். என் பக்த கோடிகள் எல்லாம் மோட்சம் அடையணுங்கிற ஒரே நோக்கத்தோட ஆசியாவிலேயே மிகப்பெரிய சமாதி கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சூப்பரா சொன்னா புஜிமா தத்தி. இவனை நம்பி வந்தா சமாதி தான் கட்டுவான், வேற என்ன கட்டுவான்? சமாதி என்றதும் பயந்து விட்டீர்களா? சமம் என்றால் அனைவரும் சமம், ஆதி என்றால் அந்த பகவான், சம ஆதி என்றால் பகவான் முன் அனைவரும் சமம் என்று அர்த்தம். நான் கட்டப்போவது அனைவருக்கும் ஆன ஆதி, சமாதி. பாவீங்களா, எதை சொன்னாலும் நம்புறாங்க. இது நம்பி நாசமா போற கூட்டம். என்னடா வெங்கட், சுவாமிகள் உங்க வீட்டுல தங்கி இருக்கேன், உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா சாமி, சந்தோஷம் சாமி, அடியன் பாக்கியம் சாமி. அட பாவி புஜிமா, ஒப்பனுக்கு சொர்ணியே இல்லையா? அவன் சில்ற பையன் அடா புடான்றான், கொப்பனும் அடியன் பாகியம் சொல்றாரு. எங்க அப்பா பரவசமாயிட்டாருங்க, அதான் எல்லாம் தலைவிதி. அடியனோட திருவடி படாதான்னு பல பக்த கோடிகள் எனக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் உன் வீட்டுல எழுந்தொழி இருக்கேன். நான் நித்திர பண்ண சயனார ரெடியா இருக்கா? தூங்குற ரூம் தானுங்க சாமி, தயாரா இருக்குதுங்க.
லோமிஜி அப்பாஜி பகவான் தூங்குறதும் தயாரா இருக்குதுல ஆளுங்களை விட்டு ரெடி பண்ண சொல்லிட்டேன் அப்பாஜி சரி சரி ஏண்டா வெங்கடே சாமி பகவானுக்கு நீ பணிவிட பண்ணாம யாரையோ விட்டு பணிவிட பண்ண சொன்னா அந்த பணிவிடையின் புண்ணியம் அவங்கள போய் சேராதா பகவானே தப்பு பண்ணிட்டோம் உங்களுக்கான பணிவிடைய நாங்களே செய்யறோம் லோகுஜி யோகிஜி ரெண்டு பேரும் வாங்க பகவானுக்கு தூங்குற ரூம் ரெடி பண்ணுவோம் சாமிஜி அருள்புரியுங்க அட பாவிங்களா உங்க அப்பா நிலைமை இவ்வளவு டேமேஜ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை பக்தர்கள் எல்லாம் பிதாஜியோட ஜென்மதினத்தை ரொம்ப கோலாகலமா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க நீங்க எல்லாரும் தவறாம கலந்துக்கணும் கண்டிப்பா சுவாமிஜி அது எங்க பாக்கியம் பகவான் அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் உண்டு நாங்க உத்தரவு வைக்கிறோம் சுவாமிஜி லோக பைரவ என்ன பாச்சு ஒண்ணுமில்ல இடுப்பு புடிச்சுக்குச்சு இப்பெல்லாம் அடிக்கடி புடிச்சுக்குது என்ன சொல்றேன் பாத்தியா முற்றும் திறந்த சாமியா இருக்கு இடுப்பு பிடிக்குதா அப்படின்னா மரம் வெட்டினானா இல்ல கல்லு வச்சானா டாக்டர் தானே நீ சுவாமிஜிக்கு என்ன பாருப்பா சுவாமிஜி பகவானுக்கு ட்ரீட்மெண்ட் தர அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல பாரு சுவாமிஜி பயப்பட ஒண்ணு இல்ல சாதாரண தசை பிடிப்பு தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும் ஒண்ணுடா ஒன்பது இன்ஜெக்ஷன் போடு மதியா தூங்கணும்ல ஐயோ புஜிமா சாமியாரும் போலி டாக்டரும் போலி கையோட ஊசி மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு ஐயோ டேய் நீ பெரிய ஆளுடா கடவுளுக்கே வைத்தியம் பார்த்திருக்க இனிமேல் பார் ஆக்சிடென்ட் கேஸா வந்து ஹாஸ்பிட்டல்ல குவிஞ்சு நீ கோடி கோடியா சம்பாதிக்க போற சுவாமிஜி அட பாவிகளா சாகடிச்சு சம்பாதிக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா இவனுக்கு பண்ற இந்த பிசினஸ் புஜிமா போலி வேஷம் போட்டு உண்மையான பக்தர்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க இவங்களை சும்மாவே விட கூடாதுங்க கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறது எவ்வளவு பெரிய துரோகம் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி இவனுங்களை தண்டிச்சே ஆகணும் இது கஷ்டம் புஜிமா பைரவாஜி என்ன ஒத்தாளா பெரிய நெட்வொர்க்கே வச்சிருப்பான் இவனை சட்டப்படி தண்டிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப என்னதாங்க பண்றது இங்க பாரு முதல்ல இவனுங்களை கூண்டோட விரட்டி ஆகணும் அதுக்கு நம்ம எல்லா ஃபேமிலியோட இங்க வந்து செட்டில் ஆகணும் இங்கயா இங்க எதுக்கு ரொம்ப சாஃப்டா அழகா இருக்கல ரொம்ப பெருமையா இருக்கலாம் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ எனக்கு புரியுது அப்பா ஆயிட்டோங்கிற சந்தோஷத்துல எவ்வளவு கர்வமா இருக்கு தெரியுமா ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கஷ்டப்படுறது நாங்க சாதிச்சுட்டு தான் சந்தோஷப்படுறது நீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயோ உன்னோட எனக்கு தான் அதிகமான பெயின் தெரியுமா என் ஒய்ஃப் ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு நான் டென்ஷன்ல துடிச்சிருந்தேன் தெரியுமா இதுக்கு அவங்க எனக்கே சிசேரியம் பண்ணிருக்கலாம் நான் ரொம்ப பதறிட்டேன் சொன்னாங்க அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களாமே இல்லையா பின்ன என் செல்லத்துக்கு ஒண்ணுனா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல சாரி லவணியா எதுக்கு இந்த மாதிரி அக்கேஷன்ல நான் கூட இருந்திருக்கணும் நான் இல்லாம நீ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பல ரொம்ப ஃபீல் பண்ணேன் சாரி டார்லிங் என்னால வர முடியாம போச்சு ஆனா உன்னால நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன் அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் தேங்க்ஸா எதுக்குங்க ஆமா எனக்கு இப்படி ஒரு சிங்கக்குட்டியை பெத்து கொடுத்துருக்கேன் அதுக்குதான் அது என்ன சிங்கக்குட்டியா குழந்தைங்க குழந்தைதான் லவணியா அப்புறம் என்ன சிங்கம் எலி பூனைன்னு சொல்றீங்க நான் என்ன மிருகமா அதெல்லாம் பேக்கிறதுக்கு ஐயோ சிங்கனா ஆம்ல சிங்கம் நடத்தும் என்ன சொல்றேன் என் பேரு பாட்டி பாரு பாட்டி பாரு டேய் குட்டி எங்க என் பேரை எவ்வளவு அழகா இருக்கேன் பாருங்க ஆமாமா பாட்டியோட அழகு அப்படியே இருக்கு இப்ப நான் அழகா இருக்கேன்னு கேக்கனா குழந்தைய பாருங்கன்னா டேய் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கண்டா டேய் செல்லம் செல்லக்குட்டி டேய் இங்க பாருடா இவனை வணக்கம் மாமா வா பாப்பா வந்துங்க டேய்
சொன்ன மாதிரியே ஆம்பளை பிள்ளைய பெத்து எடுத்துட்ட ரொம்ப லக்கி தான் எடுத்துக்கோங்க தேங்க்யூபா வாயே திறக்கல உனக்கும் பொண்டாடி பெருசு எனக்கு என் பொண்ணுதான் பெருசு ஹலோ சொல்லு குட்டிமா என்னங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க இங்கதான் இருக்கேன் பக்கத்துல லாவண்யா இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படியா ஒரே நிமிஷம் லாவண்யா வாணி வாழ்த்துக்கள் சொல்லணுமா வாழ்த்திட்டாலும் சொல்லுங்க அண்ணி வாழ்த்துக்கள் லாவண்யா தேங்க்ஸ் அண்ணி தம்பி பாப்பா எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் நீங்க இல்லன்னு அழுதுட்டு இருக்கான் சாரி லாவண்யா இப்படி ஒரு சந்தோஷமான நேரத்துல என்னால அங்க இருக்க முடியாம போயிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இதுல என்ன அண்ணி இருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு வர வேண்டாம்னு சொன்னாங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே உங்க மருமகனை நீங்களே பாத்துக்கோங்க கண்டிப்பா பாத்துக்க போறேன் அப்புறம் அண்ணி சொன்ன மாதிரியே நான் ஆம்பளை பையனை பெத்து கொடுத்துட்டேன் நீங்களும் பேசினபடியே எனக்கு ஒரு மருமகளை பெத்து கொடுக்கணும் ஓகே தானே அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு அண்ணி பேச்ச மாத்த கூடாது சரி சரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் போன கொஞ்சம் அண்ணகிட்ட கொடுங்க அண்ணே அண்ணி பேசணுமா ஹலோ சொல்லு குட்டிமா என்னங்க பிரபாகர் எங்க இருக்கானு விசாரிச்சிங்களா போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான் தீபா ரொம்ப வேதனைப்படுறாங்க சாரி குட்டிமா இங்க இருந்து டென்ஷன்ல நான் எல்லாத்தையும் மறந்தே போயிட்டேன் தீபாவோட அப்பா வந்து நேத்தே சொல்லிட்டு போயிருக்காரு முதல்ல அவன் எங்க இருக்கானு கொஞ்சம் பாருங்களேன் சரி ஒண்ணு கவலைப்படாத நான் இப்ப உடனே அவர்கிட்ட பேசுறேன் நீ போன் வச்சிரு போன் பண்ண அவன் எடுக்க மாட்டேங்கிறான் தீபாவும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டா நானும் ட்ரை பண்ணிட்டேன் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீ போன வை நான் உடனே கூப்பிடுறாரு சரிங்க ஹலோ ஹலோ பிரபாகர் எங்க இருக்கீங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன் ஆபீஸ்ல அங்க என்ன பண்றீங்க இன்னும் ரெண்டு நாள்ல இனாகரேஷன் இருக்குல்ல ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆகல அதான் இங்கே செட்டில் ஆயிட்டேன் ஓ அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கீங்களா ஆமா எது கேக்குறீங்க இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் இன்விடேஷன் எல்லாருக்கும் வச்சிட்டீங்களா மேக்ஸிமம் எல்லாருக்கும் நேர்ல போய் இன்வைட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் பேருக்கு போன்ல மட்டும் ரிமைண்ட் பண்ணணும் ஓ சரி அப்ப நீங்க ஆபீஸ்ல இருங்க நான் அங்க வந்து உங்களை பாக்குறேன் டெஃபினட்டா ஃபுல் டைம் இங்க தான் இருப்பேன் வாங்க சரி ஓகே பை சொல்லுங்க பிரபா கிட்ட பேசிட்டீங்களா அவன் போன் எடுத்தானா இப்போதான் பிரபா கிட்ட பேசினா அவர் ஆபீஸ்ல இருக்காரான் அங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கான் நாளைக்கு ஆபீஸ் ஓபனிங் இருக்குல்ல அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கான் என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் கோச்சிட்டு போயிட்டானு வீட்ல தீபாவோட அம்மா அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அவ ஓன அழுதுட்டு இருக்கா முதல்ல அவளுக்கு போன் பண்ணி அவன் ஆபீஸ்ல தான் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க சரி விடு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி நீ சாப்பிட்டியா வாந்தில அந்த எடுக்கல இல்லங்க இப்ப பரவால ஓகே ஓகே நீ உடம்ப பாத்துக்கோ பிரபா கிருஷ்ணத்தை நான் பாத்துக்கறேன் நான் விட்டு அப்புறம் பேசுறேன் ஓகே நான் வச்சுட்டுமா சரிங்க மா நான் அர்ஜென்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் சீக்கிரமா வாடா ஊர் பஞ்சாயத்தை தீக்கிறேன்னு ஊரை சுத்திட்டு இருக்காதே என்னால ஓ பஞ்சாயத்தை தீக்க முடியாதுமா நீ குழந்தை பாத்துக்கிற வழி பாரு நான் போயிட்டு பாய் பாய் எங்க பெட்ஷீட் மாத்தணும் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படியே தூக்கிட்டு போங்க வாடா 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 ஏண்டா கோம உனக்கு பாட்டி அப்படி பாக்குற சுச்சு என்னடா சமந்திமா என் பேரனை பாத்தீங்களா என்ன மாதிரியே இருக்கான்ல அறிவில் உனக்கு வேர்ல வெந்நீர் ஊத்துற மாதிரி என்ன வார்த்தை பேசுற நீ உன்ன மாதிரி எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகமே அழிச்சிருண்டி இனிமே இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசாத பைடி போற வந்துட்டா இந்தாங்க உங்க பேரனை நீங்களே வச்சு கொஞ்சுங்க நல்ல வேணும் இந்த அம்மாக்கு வரதா வாங்கண்ணே வணக்கங்க வணக்கம்ப்பா வாங்க உட்காருங்க
மாப்பிள்ளையும் அதான் ரெண்டு பேராச்சும் போயிட்டு வந்துடலான்னு லீவ் சொல்ல வந்தோம். லீவ் தானே, நல்லபடியா போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வருதா போயிட்டு வாங்கன்ற? அப்ப நீ வரலையா? நானா? நான் இல்லாமல நான் கண்டிப்பா வருவேன். அப்புறம் வருதா ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காரு. கிஃப்ட் இல்லாம எப்படி வெறுங்கையோட போறது? மாச கடைசியா வேற இருக்கு. சம்பளத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எவ்வளவு வேணும்? ஒரு 5000 ரூபா கூட. வீட்டில் செலவு வேற இருக்குப்பா. அவ்வளவுதானே? இருங்க இந்திரா, ஒரு 5000 பணம் எடுத்துட்டு வா. சரிங்க. ஏதோ ஷேர் மார்க்கெட்டு கூட்டணியா பிசினஸ் பண்ண போறேன்னு உங்க மாப்பிள்ள சொன்னாரு. ஆமா, கூட யாரு உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, தமிழரசன் நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர், ரொம்ப நல்ல பையன். எப்படியோ மாப்பிள்ளைக்கு தனியா ஒரு தொழில் அமைஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா. இந்தங்க இந்தங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்பற வரதா? வாங்க வரமா, காபி சாப்பிட்டு போலாமே. இருக்கட்டுமா, இன்னொரு நாள் வரோம். என்னங்க உங்க மாப்பிள்ள ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்காரு, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்ம வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு இருப்பாருமா. நம்ம வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரா என்னமோ. என்னங்க இது அநியாயமா இருக்கு? என்னதான் கோபமா இருந்தாலும் இப்படியா ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிடாம அவமானப்படுத்துறது? என்ன பண்றது? உன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணுவாரு நான் கூட எதிர்பார்க்கல.